ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் யோகேஷ் பாலாஜி. இன்றைக்கி ஒரு நியூ டாபிக்கோடு வந்திருக்கேன் கைஸ். நீங்கள் ஒரு பிளான்டட் அக்வேரியம் ஹாபிஸ்ட் அப்படின்னா இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மேபி இன் ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ரைட்டிஸ் வார்மை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெட்ரைட்டிஸ் வார்ம் யூஸ்வலாக நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா பிளனேரியா அப்படின்ற இது வார்ம் அது. ஸோ யூஸ்வலாக அது கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அந்த இமேஜை போட்டு இது தான் டெட்ரைட்டிஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கிடையாது, இது தான். ஸோ இந்த இமேஜ் தான் வந்து டெட்ரைட்டிஸ் வார்ம் அப்படின்றது. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றி பார்ப்போம். அதே போல் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டது, படித்த விஷயங்கள். அதே போல் இது வந்து என்னுடைய பிளான்டட் அக்வேரியமில் வந்ததுனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களையும் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டெட்ரைட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளனேரியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக டெட்ரைட்டிஸ் வார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புழு போல் இருக்கும். ஸோ ஒயிட் கலர் வார்ம். ஸோ இது காமனான விஷயம் கிடையாது, ரேர்லி வந்து உங்களுடைய பிளான்டட் அக்வேரியமில் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஊரில் இல்லை, CO2 வந்து கண்டினியூஸாக 24/7 ரன் ஆகிட்டு இருந்தது என்னுடைய பிளான்டட் டேங்கில், DIY CO2 சிஸ்டம். ஸோ அப்போது நான் 1 வீக் கழித்து இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் வார்ம்ஸ் இது வந்து நெளிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இது டெட்ரைட்டிஸ் வார்ம் அப்படின்ட்டு எனக்கு ஷூராக தெரியும். ஸோ ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ நான் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. இது கண்டிப்பாக வந்து ஹார்ம்லெஸ் தான். ஸோ இதை பற்றியும் நம்ம என்ன அப்படின்றத ஸோ இந்த வார்ம்ஸ் எல்லாமே வந்து சப்ஸ்டேட்டில் தான் வாழும். நான் CO2 கண்டினியூஸாக கொடுத்ததுனால வாட்டரில் வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடுச்சு, CO2 லெவல் அதிகமானதுனால இதுக்கும் நம்மளை போலவே ஃபிஷஸ் போலவே வந்து ஆக்சிஜன் தேவைப்படுது அதனுடைய சர்வைவுக்காக, ப்ரீத்திங்காக. ஸோ என்ன பண்ணியிருக்குன்னா அது வந்து CO2 வாட்டர் லெவல் அதிகமானதுனால இது வந்து சர்ஃபேஸ்க்கு வந்திருக்கு. ஸோ கிளாஸ்லேயோ அது தண்ணிலேயோ ரொம்ப மிதக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை வச்சுட்டு நான் வந்து இதை கண்டுபிடிச்சேன். ஸோ யூஸ்வலாக இது வந்து சப்ஸ்டேட்டுக்குள்ளே இருக்க விஷயம். அதே போல் நான் பார்த்தது வந்து நிறைய வந்து மைன்யூட்டான வார்ம்ஸ் நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ நான் பயப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பாப்புலேஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபிஷஸ்க்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். எதனால் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பாப்புலேஷன் ஆகிடுச்சுன்னா இது வந்து மேக்ஸிமம் வாட்டரில் இருக்க ஆக்சிஜன் லெவலெல்லாம் ஆக்சிஜனை வந்து இதே வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபிஷஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஆக்சிஜன் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃபிஷஸ்க்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூஸ் வரலாம். ஸோ மேலேயே வந்து ப்ரீத் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் இது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படி வந்தது அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தா சப்ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ்வலாக இந்த பிளான்ட் டேங்க் செட் பண்ணும்போது நான் வந்து பிளான்ஸ் எல்லாமே வந்து சப்மர்ஜ்ட் அண்ட் எம்மர்ஸ்ட் கண்டிஷனில் தான் வாங்கினேன். ஸோ ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா இதுதான், பெஸ்ட் ஒன்று ஸ்னெயில்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து சப்மர்ஜ்ட் அண்ட் எம்மர்ஸ்ட் வாங்குறதா இருந்தால். ஸோ இதனால தான் வந்து யூஸ்வலாக எல்லோரும் டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கின பிளான்ஸ்லேருந்து இது வந்து வந்திருக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு டேங்க்லேருந்து இன்னொரு டேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது போகும். ஏன்னா ரொம்ப மைக்ரோ ஆர்கானிசம்ன்றதுனால நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இத்தனைக்கும் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் பிளான்ஸ் எல்லாமே வந்து நான் இது பண்ணேன். ஸோ நல்லா கண்டிஷன் ப்ராசஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். இருந்தாலும் வந்து இந்த வார்ம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது ஹார்ம்லெஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, அன்டில் அந்த பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகாத வரைக்கும். நான் இதை என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக நான் ஊர்லேருந்து வந்ததும் வாட்டர் வந்து 50% இது பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன்னா சப்ஸ்டேட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு சைஃபன் மூலிமா ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துட்டேன் சர்ஃபேஸை, ஐ மீன் பாட்டம் சர்ஃபேஸை. ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் வந்து ஒரு 50% ஆனதும் ரீஃபில் பண்ணிட்டேன் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்னெயில்ஸு அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ ஸ்னெயில்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இது ஆர்கானிசம் ஒரு பிளான்டட் அக்வேரியம்க்கு. ஆல்கே எவ்வளோக்கு எவ்வளோ ஈட் பண்ணுதோ ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸையும் அது வந்து ஈட் பண்ணி பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். அதே போல் ஸ்டெயிட் பாப்புலேஷனையும் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நெரைட் ஸ்லைனில் ஸ்னெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். ஸோ நான் இது பண்ணதுமே வித்தின் 3 டேஸில் ஸ்னெயில்ஸ் ஒரு 10 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்னெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். பிளாடர் ஸ்னெயில்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நார்மல் ஸ்னெயில்ஸ் தான் யூஸ் பண்ணேன். நிறைய ஸ்னெயில் ஜஸ்ட் 2 தான் இருந்தது ஆல்ரெடி. ஸோ நான் வந்து ஸ்னெயில்ஸ் அதிகமாக விட்டதுமே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் இருக்கிறது, சர்ஃபேஸில் இருக்கிறது, அதாவது சப்ஸ்டேட்டில் இருக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு
கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுச்சு. ஒன்று ரெண்டு தான் நான் பார்க்க முடியுது இப்போதைக்கு என்னுடைய டேங்கில். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்னெயில்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து யூஸ்வலாக எல்லாருடைய டேங்க்லையும் பார்க்க முடியாது, சில அன்மெயின்டைன் டேங்க்ஸில் பார்க்க முடியும். நான் வந்து நல்லா தான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். இது வந்து இன்னொரு டேங்க்ல இருந்து வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்க உங்கள் டேங்க்ல அப்படின்னா வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.